ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் கொல்லிமலைக்கு போயிருந்தோம். அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் ஒரு ஈவினிங் போல் மலையில் ஏற ஆரம்பித்தோம். ஸோ எங்களுக்கு இன்றைக்கி சன்செட் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அண்ட் மலையில் அப்படியே ஏற ஏற சில்னஸும் கூடிக்கிட்டே போச்சு. அண்ட் இந்த மாதிரியான சீனரியெல்லாம் நான் பெயிண்டிங்ஸில் தான் அதிகமாக பார்த்துருக்கேன். பட் இதை நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த சன்னை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஏதோ ஒரு டார்ச் லைட்ல இருந்து வெளிச்சம் வந்துட்டு இருக்க மாதிரி இல்ல. அண்ட் அப்படியே அந்த சன்செட் அப்போ ஸ்கை ரொம்ப அழகாக இருந்தது. ஃபுல்லாக சன் செட் ஆக வரைக்கும் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அண்ட் நாங்கள் டாப் ரீச் பண்ணுறக்கே அன்றைக்கி நைட்டு போல் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் அன்றைக்கி சன் செட்டோடு முடிச்சிட்டோம். அண்ட் மார்னிங் எழுந்திரிச்சு நாங்கள் இருந்த இடத்த அப்படியே சுற்றி படுத்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துக்குள்ளேயே அழகழகான பூச்செடி அண்ட் அப்படியே பார்க் மாதிரி இருந்தது. ஆஹா, யானை வந்துருச்சு போல் அப்படின்னு ஆவலாக பார்த்தா அது வந்து ஜஸ்ட் பெயிண்டிங்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த கோலி ஹில்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெருசாக வைல்ட் லைஃப் அதிகமாக இல்லைன்னு சொன்னாங்க. அப்படியே நாங்கள் மார்னிங் எல்லோரும் ரெடியாகி அங்கே ஒரு கோவில் இருக்குனாங்க, சரி பார்த்துட்டு வருவோன்னு கிளம்பிட்டோம். அந்த கோவிலோட மதிலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சித்தர்களோட சிலை வச்சுருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்கவே. அண்ட் கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ்லாம் ரொம்பவுமே ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்துட்டு மிளகு கொடி. அண்ட் ஈவினிங் நாங்கள் வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போயிருந்தோம். அங்கிருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் நாங்கள் ஒரு பார்க்குக்கு போயிருந்தோம். அங்கே வந்துட்டு போட்டிங் எல்லாம் கூட அவைலபிளாக இருந்தது. ஈவினிங் ஆக ஆக அங்கே சில்னஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் நாங்கள் போட்டிங் அங்கே போகலை, பிகாஸ் நாங்கள் போகும்போதே ஒரு 5க்கு மேலே ஆயிடுச்சு. அங்கே 5க்கு மேலே போட்டிங் அலோ பண்ணுறதில்லன்னு சொன்னாங்க. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு வீடு தெரியுதா, அது வந்து என்னென்னா வாட்ச் ஹவுஸ். அதாவது அந்த வீட்டிலேருந்து பார்த்தா ஸ்ட்ரைட்டாக இந்த போட்டிங் ஏரியா தெரியும். ஸோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவினிங் டைமில் இந்த இடம் அப்படியே ஷைன் ஆகிக்கிட்டு இருந்தது. இந்த பார்க்கு பக்கத்துலேயே ஒரு தோட்டம் இருந்தது. அது ரொம்ப கிரீனரியாக ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்து நாங்கள் ஒரு வாட்ச் டவருக்கு போயிருந்தோம். அந்த வாட்ச் டவர் மேலேருந்து பார்த்த வியூஸ் இதுதான்.
மேல இருந்து பார்க்க சும்மா சூப்பரா இருந்தது. அங்க பாருங்க ரோடெல்லாம் எப்படி தெரியுதுன்னு. நேச்சர் ஹீல்ஸ் எவ்ரி திங்னு சொல்லுவாங்க, இவ்வளோ அழகான நேச்சர் எப்படி ஹீல் பண்ணாமல் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அண்ட் நம்ம லைஃப் கூட இந்த மவுண்டைன்ஸ் மாதிரி தான், மேடு பள்ளம் பள்ளத்தாக்குன்னு எல்லாமே இருக்கும். பட் ஒரு நாள் நம்ம அதெல்லாம் தாண்டி அந்த ஹைட்ஸை நம்ம ரீச் பண்ணிட்டோன்னா அப்புறம் எப்போவுமே விக்ட்ரி தான். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணுங்கள். பாய் பாய்.